கண்டிப்பா எல்லா வித முயற்சியும் எல்லா வித போராட்டத்தையும் இறங்கிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு வண்டி ஓட்டிட்டு ஒரு வாடகை எடுத்து போறோம்னு சொன்னா மூணு பேரும் போறாங்க, நாலு பேரும் உட்கார வச்சா ஒரு போட்டோ டாக்ஸி இதே வேலையா? நம்ம போட்டோ எடுக்கிறதா அவங்க வேலை சுடியோ போய் வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே? அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டியதானே? நம்ம போகும்போது ஏன் போட்டோ எடுக்கணும்? போட்டோ எடுத்து வண்டி குடுக்கிற காசு சொல்லி அதுவும் கடை காசு சொல்லி இடங்கள்ல காசு சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு வேலையா? இந்த வேலையை அவங்க செய்ய முடியாதா? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம போராடுறோம். 15 கிலோமீட்டர் வச்சு நம்ம எப்படி வாழ்க்கை ஓடுறது? அன்னைக்கு இருந்தது 800 ஆட்டோ நீலகிரி மாவட்டம் கொடுக்க, இன்னைக்கு 800 ஆட்டோ 8000 ஆட்டோ 10% மேலே போயிருச்சு. எல்லாம் மட்டும் முனிசிபாலிட்டி லிமிட்டுக்குள்ளே ஓட்டுனா 7 கிலோமீட்டர் நம்ம எப்படி ஓட்டுறது? 15 கிலோமீட்டர் நம்மளால முடியலன்னு பாடுபடுற நேரத்தில் இவங்க வந்து இருக்கிறத 7 கிலோமீட்டர் பண்ணி கொடுக்க நீங்க யார் அவங்க சொல்றதுக்கு? 20-15 சீட்டு பதவிக்குள்ள மேல 25 பேர் 30 பேர் ஏத்துறோம். நம்ம யாரும் கேட்கறோமா? நம்ம ஒரு சீட்டு ஏற்கும் போது ஏன் கேள்வி கேட்கறோம்? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மள கேள்வி கேட்கறது காவல்துறை அதிகாரி இருக்காங்க, ஆர்டிஓ இருக்காங்க, அவங்க கேள்வி கேட்கணும். இவன் எதுக்கு போட்டோ எடுத்து நம்ம போட்டோ எடுத்து அனுப்புறோம்? பைனா போடுங்க சார், பைனா போடுங்க சார். வாரம் முழுக்க வீட்டுல வேலையே இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்க பிரச்சனையை பார்க்க முடியாம வாரம் முழுக்க மனுவ தூக்கிட்டு போறான். என்ன என்ன மனுஷன் அவனவே நம்மள ஒரு ஓட்டுநர் தானே? அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தினை சிறப்பாக செய்ய அனைவரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னாக எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் எல்லாத்துக்குமே சொல்லுவோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சார்ந்தப்பட்ட அதிகாரிகள் துறைக்கு எல்லாத்துக்குமே நம்ம பெரிய பொறுப்பு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சில கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம். நமக்கு கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், அந்த கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த நடவடிக்கைகள் இன்னும் தாமதமாக இருக்குன்றதுனால தான் நம்ம அதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கணும்னு கேட்கணும். அதுக்கு முன்னாடி உதகையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் நம்ம உதகை சங்க நிர்வாகம் அனைவருமே நல்ல ஸ்பீடாக எடுத்து அது போய் வந்து ஆர்டிஓட தலைப்பட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேசுகிற நல்ல முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு செய்
சத்தியமாய் நாங்கள் எல்லாம் சத்தியமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்டு எங்கள் முன்னே ஒன்றுபட்டு எங்கள் முன்னே ஒன்றுபட்டு எங்கள் முன்னே அடுத்து முறை தூள்தோல் அடுத்து முறை தூள்தோல் அடுத்து முறை தூள்தோல் ஜிந்தாபாத் 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 நாங்கள் படும் வேதனையும் துன்பத்தையும் கருத்தில் கொண்டு எங்கள் ஆட்டோ தொழில் மிகவும் நலிவடைந்த வேலையில் இந்த வேலையில் எங்களுக்கு இப்ப எழுதி கொண்டிருக்கும் 15 கிலோமீட்டர் தொலை தூரத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்றுதான் முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கையில் இணங்க எங்களுடைய சங்கத்தின் சார்பாக உதகையில் மிக மிக வெகு பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள். அது மட்டுமில்லாமல் அந்த கூட்டத்தை சிறப்பிக்க ஆங்காங்குள்ள ஓட்டுநர் டிரைவர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கே குன்னூரிலும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை அதிகாரிகள் கருத்தில் கொண்டு மற்றும் காவல்துறை கருத்தில் கொண்டு எங்கள் எல்லை அளவை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து என் உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக பொற்கொண்டு அரசு தலைவர் திரு முபாரக் அவர்களுக்கு போகிறார்.